ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாவின் தமிழ் சமையல். நாம் இப்போ முருங்கைக்கீரையும் பருப்பு வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ் கூட. இது வந்து நம்ம கிட்ஸுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்தி இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கும். ப்ரெக்னன்ஸ் லேடிஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்குமே இரும்பு சத்து அதிகமாக உள்ள கீரை இது. இது வந்து வாரத்தில் ரெண்டு முறை எடுத்துக்கலாம். டெய்லி கூட ப்ரெக்னென்ட் லேடிஸ் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ஒரு சிலருக்கு பொரியலாக பிடிக்கும், ஒரு சிலருக்கு சாம்பாருக்குள்ளே போட்டு கொடுத்தா பிடிக்கும். நான் இப்போ வந்து பருப்புக்குள்ளே கீரை போட்டு எப்படி செய்யலான்னு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உரம் பருப்பு ஒரு டம்ளர் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறிடுச்சு. இதை நாம் சட்டியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட பச்சை மிளகாயும் தக்காளியும் போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நாம் பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் மூணு பீஸ் பூண்டு, நாலு பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வேண்டாதவங்க நீங்கள் வரமிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பத்து நிமிஷம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பருப்பு நம்ம வெந்துச்சான்னு பார்த்துக்கலாம். பருப்பு நல்லா முக்கால் வேக நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை கழுவி வச்சுருக்கேன், அதையும் நாம் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை ரொம்ப வேக விட வேண்டாம், அந்த பச்சை போயிடுச்சுனாவே நல்லா டேஸ்ட்டு தெரியாது. ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விட்டால் போதும். இது கூட நாம் உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கலரி விட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நாம் முருங்கைக்கீரை வேகிறதுக்குள்ள தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் அடுப்பில் வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரியுது. கருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு, பெரிய வெங்காயம் பெருசு ஒன்று பீஸ் நல்லா சாப் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் நாம் சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா ப்ரௌனிஷ் ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் மிளகாத்தூள், சாம்பார்த்தூள் ஆட் பண்ணி, சாம்பார்த்தூள், மிளகுத்தூள், நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நாம் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். மசால் ரெடி ஆயாச்சு. நாம் இப்போ வேக வச்ச கீரையும் பருப்பை பார்த்துடலாம். இப்போ ரெண்டு நிமிஷம் வேக வச்சதை பார்த்துக்கலாம். நல்லா வெந்திருக்கு. இது கொண்டா நம்ம தாளித்து வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் புளி கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். புளி சேர்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நாம் தேங்காய் பூ போட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சா போதும். லோ ஃப்ளேமில் கொஞ்சம் பத்தல நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பூவை இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சா போதும். இது கூட மல்லித்தலையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 நிமிஷம் ஆயாச்சு, நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.